ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகு. இன்றைக்கி நாங்கள் திருப்பதி தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ட்ராவல் லாக் தான் பார்க்க போகிறோம். திருப்பதி கிளம்பியாச்சு, போயிட்டு பார்க்கணும். ஜங்ஷனில் இறங்கி ராக் ஃபோர்ட் ட்ரெயினுக்கு போயிட்டே இருக்கிறோம். ஜங்ஷன் வந்தாச்சு. இது திருச்சி ஜங்ஷன். அப்புறம் ட்ரெயின் பாருங்கள், மூவ் ஆயிடுச்சு. நாங்கள் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கிளம்பிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணது. ஏன்னா லாஸ்ட் டைமே நாங்கள் திருப்பதி பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது சம் ரீசனால் கேன்சல் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சடனாக தான் ஆக்சுவலாக காலையில் ரிசர்வ் பண்ணிட்டு கிளம்புறோம். ஏன்னா எப்பயும் பிளான் பண்ணாலே சொதப்புது, அதனாலே இப்படி கிளம்பியாச்சு. மார்னிங் ஒரு 4:30 போல் நாங்கள் எக்மோரில் 4:15 வந்தாச்சு. அப்புறம் இந்த சைடில் நாங்கள் லோக்கல் ட்ரெயின் ஏறதுக்காக இந்த சைடில் வந்துட்டோம். இப்போ பார்க் ஸ்டேஷனில் இறங்கி சென்ட்ரலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். சென்ட்ரல்கிட்ட வந்தாச்சு. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா ட்ரெயின் அவங்க வந்து எந்த பிளாட்ஃபார்ம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த சைடில் போவாங்க. திருப்பதி போகிற ட்ரெயின் பாருங்கள், பிளாட்ஃபார்மில் போட்டுட்டாங்க. திருப்பதி ட்ரெயின் வந்தாச்சு. 6:25 தான் ட்ரெயின் கிளம்பும். ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏற வேண்டியதான். ட்ரெயின் எல்லாமே முன்னாடி போட்டுட்டாங்க, ஆனால் அவங்க ஓப்பனே பண்ணலை. நாங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு சைடாக ஒரு சில சைடு மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு, அதுதான் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வகை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்ததுலேருந்து மழை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு போயிடுச்சு, எல்லாம் ஈரமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்தப்போ கரெக்டாக மழை இல்லை. விழுப்புரத்தில் மழை இருந்துச்சு, ஆனால் இந்த சென்னை சைடில் மழை எதுவும் இல்லை. ஸோ திருப்பதி ட்ரெயின் ஏறி உட்காந்தாச்சு. 6:25 இங்கேருந்து மூவ் ஆகும். போகிற வழியில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குன்றதை நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். வேறு போய் அங்கேயும் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல. ட்ரெயின் ஜர்க் ஆகுது. சரி ஓகே, நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, ஏன்னா அந்த ட்ரெயினில் தூங்கவே இல்லை ராக்கூட்டில். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பொறுமையாக நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நியர் திருத்தணி அந்த மாதிரி தான் பக்கத்தில் இருக்கும். வெயில் வருது, அப்புறம் கொஞ்சம் தூறல் மாதிரி மழை வருது, அப்புறம் அகெயின் வெயில் வருது. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேட் வந்து மாறி மாறி தான் வந்துட்டுருந்துச்சு. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ரெயின் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, லைட்டாக தூறல் வந்துட்டுருந்துச்சு. பாருங்கள், மழை தூறல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படி சின்ன சின்னதாக விழுந்துட்டுருந்துச்சு. சரி, நானும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம் நாங்கள் போகிறப்ப. ஏன்னா ஹெவி ரெயின் இல்லை, அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. புத்தூர்ட்டா வந்தாச்சு. இன்னும் அடுத்தது ரெயினி குட்டா, அடுத்தது திருப்பதி. ஸோ திருப்பதி கிட்டே வந்துட்டோம். புத்தூர் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே நிறைய வாட்டராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் மழை வேறு லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் நல்லா பார்த்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் பிரிட்ஜுக்கு அடியில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருந்துச்சு. அப்புறம் திருப்பதி ஜங்ஷன் வந்தாச்சு. அங்கே பாருங்கள், அதுதான் ஜங்ஷன். ஆப்போசிட்லேயே திருப்பதி பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறியாச்சு திருமலாக்கு. திருமலா பஸ்ஸில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ பஸ்ஸுமே சரி, உடனே மூவ் ஆயிடுச்சு. பாருங்கள், திருமலை மலை தெரியுது பாருங்கள். அந்த திருப்பதியிலேருந்தே சரி, நமக்கு ஓரளவுக்கு மலை வியூ நல்லாவே தெரியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டுக்கு வந்து எடுக்கிற கவுண்டர் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க, நம்மளே போய் கவுண்டரில் வாங்கிட்டு வரணும். ஒரு ஆளுக்கு 65 ரூபீஸ் டிக்கெட்டு. அப்புறம் அங்கே போயிட்டே இருக்கிறோம். அங்கே போய் அங்கே செக் போஸ்ட்டில் வந்து செக்கிங்க்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே தான் போகணும்.
நாங்கள் வந்த பஸ் அது. அப்புறம் அங்கே பாருங்கள், நம்ம திருமலையில் சாமி பார்க்கறதுக்கு டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிக்கெட்டு ஆதார் கார்டு கூட இங்கே கேட்குறதில்ல, அந்த டிக்கெட்டு தான் மஸ்ட்டு. அப்புறம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அகேன் பஸ்ஸில் நம்ம ஏறி உட்காந்துக்க வேண்டியதான். அப்புறம் நாங்கள் வேறு ஃபுல்லாக ட்ராவலிங்லே இருந்ததுனால எனக்கு ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோடனே சரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், சுத்தம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிட்டேன் நான், வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் நான். ஆனால் வெயில் தான், திருமலை போகிற வழியில் ரெயினே இல்லை, சுத்தமாக ஒரு துளி ரெயின் கூட இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டோம் நாங்கள். ஸோ கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கலாமே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருமலா கிட்டே மேலே வந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் சைடில் பார்த்திங்கன்னா பார்க் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். இடம் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, வெயில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வெயிலே தெரியலை, நல்லா சில்லுன்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ திருமலா கிட்டே வந்தாச்சு, திருமலை பஸ் ஸ்டாப் இது. ஓகே எஸ், நான் இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவோட கன்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.